சீமன் அவங்க மேல கம்ப்ளைண்ட்டு நாங்க ட்ரா பண்றோம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அடுக்கடுக்கான புகார்கள் கூறி வந்தார். என்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டார், ஏழு முறை கருக்கலைப்பு செய்தார், அவரை சும்மா விடமாட்டேன், நிச்சயமாக கைது செய்ய வைப்பேன் என்றெல்லாம் பேசினார். மேலும் சீமானை காரசாரமாக தாக்கி ஏராளமான வீடியோக்களையும் வெளியிட்டார். அவருக்கு ஆதரவாக தமிழர் முன்னேற்ற படைத்தலைவர் வீரலட்சுமியும் குரல் கொடுத்தார். வரும் 18ஆம் தேதி இது தொடர்பாக நாம் தமிழர் சீமான் காவல்துறையில் ஆஜராக இருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீரென நடிகை விஜயலட்சுமி அனைத்து புகார்களையும் வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். இதன் பின்னர் அவர் நிருபர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சீமானுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறது, அவரை எதிர்த்து யாரால் எதுவும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன், இங்கு எனக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை, வீரலட்சுமி அவர் இஷ்டம் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தார், நான் வாபஸ் வாங்குவதற்கு அவரும் ஒரு காரணம், இங்கு அனைவரும் என்னை கோச்சைப்படுத்தி விட்டார்கள், நான் சீமானுடன் பேசினேன், அவர் ஒன்றும் எனக்கு எதிரி அல்ல, என்னுடன் பழகியவர்தான், நாங்கள் சில விஷயங்களை பேசிக்கொண்டோம், இதனை அடுத்து நான் அனைத்து புகார்களையும் வாபஸ் பெற்றுக் கொண்டேன், இன்னும் எதிர்காலத்தில் இதனை நான் தொடர விரும்பவில்லை, இதற்கு மேல் சண்டை போட என்னால் முடியவில்லை, சீமானை தாண்டி இங்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு பேசுங்க, பிகாஸ் நீங்க எது பேசும்போது எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்லேயே வந்து நைட்டே வந்து அவங்க அந்த தெரிஞ்ச இடத்துல இருந்து வெளியில போக சொல்லிட்டாங்க, சாப்பாடுலாம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ போலீஸ் அந்த டைம் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி இந்த நைட் லேடிஸ் வெளியில போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுலேருந்து பிடிச்சி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு போலீஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து அது இங்கே சாப்பாடு கூட பக்கத்துல கிடைக்காது. ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணனா, ஓகே ஃபைன், இது வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸ், நான் விட்ரா பண்ணிட்டு நான் பெங்களூர் கிளம்புறேன், யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணினா இல்லை, சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் கிட்ட பேசினேன். ஸோ விட்ரா பண்ணிட்டேன், இல்லை இல்லை ஐயோ கண்டினியூ பண்ணுறது, சென்னைக்கு வர்றது எதுவுமே நான் வந்து ஃபர்தர் பண்ணுற மைண்டில் இல்லை. பிகாஸ் இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் வந்து இது அவ்வளோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையே தான் வந்து உட்காந்து ஃபுல்லாக டிகிரேட் பண்ணி அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி மைக் டவுன் பண்ணுங்க. ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது எனக்கு தனிப்பட்ட கருத்து, நான் ஃபீல் பண்ணுறேன்னா பெரிய அளவுக்கு வந்து சீமான் மேல கொடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்குலாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பிகாஸ் அப்பதான் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க ஆயிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இதுல ரொம்ப என்னைய வந்து நான் ஹராஸ் பண்ணிக்கிட்டேன், நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன், இதை எனக்கு ரொம்ப இதாகிட்டு இல்லாம நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்றதெல்லாம் இல்லை, எல்லாரும் முடிச்சாச்சு, நாங்கள் என்ன அட்வொகேட் ஃபர்தர் வந்து எதுன்னா சொல்லணும்னு சார் பார்த்துப்போம். இது எனக்கு தோல்விதான், இருந்த போதிலும் நான் பேசி சமரசம் ஆகிவிட்டேன், சீமானை திமுக அரசு கைது செய்யுமா என்று எனக்கு தெரியாது, அவரை விசாரணைக்கே அழைக்க முடியாத திமுகவால் வேறு என்ன செய்து விட முடியும், நான் வாபஸ் பெறுவதற்காக யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன், இங்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன், எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கவில்லை, செல்போன் கூட கையில் இருக்கவில்லை, ஒரு சில போலீசார் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார்கள், இருந்த போதிலும் காவல்துறையிலும் போதிய ஒத்துழைப்பு தரவில்லை, எனவே நான் பெங்களூருக்கே செல்கிறேன், இவ்வாறு நடிகை விஜயலட்சுமி கூறினார். சீமானோட குரல் தான் சார் தமிழ்நாட்டுல ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது, அதனால அதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு என்ன, நான் வந்து 12 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், திரும்பி ஒரு டெஃபமேஷன் என் மேல போட்டு அனுபவிக்கணும்னா அதையும் நாங்க சந்திக்க போறோம், அவ்வளவுதானே. அதுக்காக இப்ப வந்து அதனால நான் இப்ப உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நியாயம் யார் பக்கம் இருக்குது, நியாயம் யார் பக்கம் இல்ல அப்படின்றது இல்ல, பவர் இருக்கிறது இப்ப சீமான் கையில தான் பவர் இருக்கு, நான் அதை வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அதனால இப்போதைக்கு எனக்கு திமுகவால சீமானை வந்து எதிர்த்து எல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் வந்து அதை சொல்லிடுற ஓப்பனா சொல்லிடுறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா எனக்கு அது ஒரு இது இருக்கும். இப்போ பாருங்க, சிம்பிள் பர்சன் போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா 24 hours இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்துப்பாங்க, பட் அவரை கொண்டு வர முடியல, அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே. அதனால அது அவர் அதை தான் இப்ப திரும்பி சொல்லிடுறேன், 10 வாட்டி சொல்லிடுறேன்,
சீமான் இஸ் வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டுல, சோ ஒண்ணும் பண்ண முடியாது. இதனால் விஜயலட்சுமி பெங்களூர் செல்ல இருக்கிறார். அவர் இனி தமிழ்நாட்டு பக்கமே திரும்ப மாட்டார் என்று விஜயலட்சுமிக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வு மூலம் நாம் தமிழர் சீமான் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார். நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரையில் இது திமுக திரைமறைவில் செய்த சதி என்று நினைக்கிறார். தேர்தலுக்காக அவர் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு எடுத்த முயற்சி தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. நடிகர் விஜயை ஆதரிப்பதன் மூலம் விஜய் ரசிகர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்கிற திட்டத்தில் இருக்கிறார் சீமான். இதனால் தான் அவர் விஜயை ஆதரித்து வருகிறார். விஜய் அரசியலுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அவரது ரசிகர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்கிற திட்டத்தை அவர் கையில் எடுத்ததன் காரணமாக திமுக அரசு சீமான் மீது விஜயலட்சுமியை ஏவி விட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவு தெரிவித்தது நான் செய்த தவறு என்று வீரலட்சுமி புலம்பியுள்ளார். விஜயலட்சுமி மீது பரிதாபப்பட்டுதான் அவருக்கு உதவிகள் செய்தேன், கடைசியில் என் மீதே அவர் பழி போட்டு விட்டார், எனக்கும் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே தேவையற்ற மோதலை ஏற்படுத்தி விட்டார் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் வீரலட்சுமி வேதனைப்பட்டு பேசியுள்ளார். முன்னதாக நடிகை விஜயலட்சுமி சீமான் வழக்கிலிருந்து சமாதானமாகி பெங்களூரை நோக்கி சென்று விடுவார் என ஜெம் டிவி கடந்த 11 தேதி அன்று வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.